வந்து காலையில் 8 மணி ஆகுது, ஏன்னா இப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் எந்திரிச்சு. அதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சேன். நான் கரெக்டாக ஒரு வண்டி எடுத்து ஒரு 3 மணி வரையும் ஓட்டினேன், வச்சு அங்கேயே தூங்க சொல்லிட்டேன். ஆனால் நான் வந்து சரி கொஞ்சம் ஓட்டணும் அப்படின்ட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட எவ்வளோ வந்தேன், பெருக்குள்ளாவே பிரிவுள்ளா இருக்கும் ஒரு மூணு. அவன் தான் ஃபோன் பண்ணி எங்கடா பிரிவுள்ள வண்டியாக இருந்தாங்க, கரெக்டாக பிரிவுள்ளாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அதான் வண்டி எடுக்கிறது. 3 மணிக்கு வண்டி நிறுத்தினேன், என் கிட்டத்தட்ட 8 மணி ஆகுது. அவன் தான் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டான். கேளுங்க, அவன் ஃபோன் பண்ணால் தெரியட்டு நம்ம அசுங்க தூங்கி விட்டு ஆற வச்சுட்டு அவன் ஃபோன் பண்ணால் எப்படி ஃபோன் பண்ண எனக்கு தெரியும். அந்த காது கேட்குற அளவுக்கு கிட்டே வச்சு தூங்குறேன். இப்போ கூட நல்ல தடவை பண்ணியிருந்தேன் எடுக்கல. அப்படியே இவன் பக்கத்தில் இருக்கிறவன் கொடுத்தவனே கொடுக்குறவன் பிறகு நிறுத்தேன். அது அந்த எப்படி எந்திரிச்சுன்றது நம்மள காமிச்சேன். வாங்க போகலாம். நான் ஃபஸ்ட்டு பிளான் என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு பிளான் என்ன தெரியுது, அப்படின்னா வண்டி எதுக்கு நேரம் போயிடலாம். வந்து சரியா 7:30 எங்க இருக்கோம்னா, தமிழ்நாடு பார்டர் வந்தாச்சு. இன்னொரு 20 கிலோமீட்டர்ல தமிழ்நாடு ரீச் ஆயிடுவோம். சொன்னல ஏற்கனவே, இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், ஷிப்ட் டிரைவரா போறதாக பெஸ்ட். என்ன எனக்கு ஏன்னா கனக்ட் டிரைவரா போனா ஃபுல்லா அந்த வேலை மாதிரி டென்ஷன்ல பாருங்க. நீங்க இப்ப இது வரைக்கும் வீடியோ பார்த்தபோது தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம அங்க எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் இல்லை கேப்ல வழியில், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம நேராக காவலி வந்தோம். ஃபஸ்ட்டு குளிச்சிடும், அது எப்பயும் போலதான். இந்த தடவை நம்ம ராக்கி, ஏன் அஜித்தே இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டான், நான் இந்த வேலை செஞ்சிருக்கேன். எப்பயுமே அவன் வந்து வெளியில் கழுவி விட்டுருவான், ஆனால் உள்ளே கழுவே மாட்டான். உள்ள செம டஸ்ட்டுங்க, அப்படியே ஃபுல் நீ ஊற்றி விட்டு ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கழுவு 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 ஃபுல்லாக எவ்வளோ மண்ணுன்றீங்க. ஊத்துற தண்ணி அழுக்குன்னு எவ்வளோ இருக்கலாம், ஒரு 2 பக்கெட் ஊற்றலாம், 3 பக்கெட் ஊற்றலாம், 7-8 பக்கெட் ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டே இது மண் அழுக்க. ஏன்டா எப்சி போட வண்டி எதுக்குடா கழுவுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. மலைங்க மலையில் வந்து ஃபுல்லாக டஸ்ட் ஆகி போச்சு, சரி கேப்டன் மட்டும் கழுவிக்கலாம். அது நம்ம டிரைவரோட மென்டாலிட்டி அதுதான். ஊருக்கு வரும்போது ஓனர் கண்ணில் பார்க்கும்போது வண்டி பளிச்சுன்னு இருக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அதை நான் நிறுத்திட்டு காட்டுறேன். இன்னும் நமக்கு அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு 108 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ தான் டீசல் அடிச்சுட்டு 5,500 ரூபாய்க்கு அடித்தோம். இப்போ மறுபடியும் 800 ரூபாய்க்கு அடிச்சுட்டு டீசல் பத்தாவதுன்னு நினைக்கிறேன். மச்சான் வேற ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கான். என்ன தெரியுங்களா, அவன் ஒய்ஃப் இப்போ மாசமாக இருக்காங்க, அவங்களுக்கே இருக்குன்னு தெரியும். இப்போ அவங்க வந்து இப்போது டெலிவரி டைம் ஆகி போச்சு, இப்போ அவசர ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். ஸோ காய்ஸ், மணி வந்து நைட் 8 மணி ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னா, பார்டருக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் அந்த சூலூர்பேட்டை இருக்கும் பார்த்தீங்களா. சூலூர்பேட்டை தாண்டின உடனே ஒரு சிட்டி இருக்குமா சின்னதாக, ஸோ அங்கே தான் இருக்கும். பசி எடுத்துக்கிச்சு காய்ஸ். அதாவது நாங்கள் காலையில் வண்டி எடுத்தோம்ல, 8 மணிக்கு வண்டி எடுத்தோம். எடுத்துட்டு ஒரு 1 மணி நேரத்தில் சாப்பிட்டோம், சரி காலை சாப்பிடலாம் அப்படின்ட்டு. மதியானமும் சாப்பிடலாம் நினச்சி காலையில் போய் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தது, அதுவே லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் பிளான் பண்ணதே 1 மணி நேரத்தில் குளிச்சுட்டு வண்டி கழுவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். 2.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. சரி அது இல்லாமல் டைம் இல்லையா, சரி போயிடலாம் நம்ம நைட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரிட்டர்ன் வரும்போது எனக்கு அதே நினைப்பு, லாரி நினைப்பு, ஏன்னா ஒரு 15-20 நாள் நம்ம வெளியில் மாநிலத்தில் இருப்போம், நம்ம தமிழ்நாட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இங்கே நினச்சி சாப்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். ஸோ இப்போதான் ஆர்டர் பண்ணி வந்துச்சு. ஸோ தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது என்ன ஸ்பெஷலாக அப்படின்ட்டு கிடச்சிக்கல, இது ஸ்பெஷல் தான். ரெடி அதாவது 2-3 நாளாகவே தோசையாக தான் சாப்பிட்டுட்டு காலையில், ஏன்னா செய்யவே இல்லை, அடுப்பு எப்சி போயிட்டு வந்துச்சா எதுவுமே இல்லை. ஸோ இந்த நாள் தான் போய் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னோடய யூனிஃபார்ம் பார்க்குறீங்களா நான் எப்படி இருக்குன்ட்டு கீழே கேட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குறதுனால காலி, அதாவது காலை எழுதுனா இப்படி தான் இருக்குது, துண்டு கட்டிட்டு ஓடிட்டுருக்கேன். ஏன்னா 2 பேண்ட்டு தான் இருக்குது, 2 பேண்ட்டு போய் துவச்சி போட்டேன், என்னடா போட்டுறது அப்படின்னு யோசிச்சு. நல்லவேளை நான் துண்டு பெரிய துண்டாக வாங்குறேன். ஸோ இதை கட்டிக்கிட்டு இதிலே தான் ஓடிட்டுருக்கேன். அதை நம்ம நெல்லூர் டூல இருக்குல்ல போலீஸ்காரர் எடுத்துனார், என்ன லோடுன்னு விசாரிச்சார். விசாரிச்சுட்டு டோரை திறந்துட்டு என்ன இப்படி இருக்கு அப்படின்னாங்க. சார் இல்லை சார், குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சார், துணி காயுது. அவர் பார்த்து பாரு நல்லாயிருச்சு, நடத்துக்கடா நல்லா பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தாரு. சார் ஃபஸ்ட்டு நடையே பாருங்க, எஃப்சி போயிட்டு வந்து எங்கே போனாலும் அவசரம் வசிக்கிறவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போனடா பார்த்தீங்களா, போகும்போது அவங்கள சீக்கிரவா இறக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டயர் பிளாஸ்ட் ஆனால் லேட் ஆகி போச்சு. ரிட்டர்ன் இங்கேருந்து இங்கே போகும்போது நம்ம அங்கே, அதாவது காலையிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டில் 2 தடவை கூப்பிட்றாங்க, இறக்குற இடத்துல 2 தடவை கூப்பிட்றாங்க. இதே மாதிரி இருந்து டக்கு டக்கு இறக்கி இறக்கி ஏற்றலாம். வெல்கம் டு தமிழ்நாடா, தமிழ்நாடு அரசு. வெல்கம் டு தமிழ்நாடு மாமி. நம்ம எங்கே போனாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாலே ஒரு ஹாப்பி தாங்க, வரும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் போர் வண்டியிலேருந்து வந்தேன் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து, 3 மாதம் மகாராஷ்டிராலே தான் இருந்தேன். மகாராஷ்டிராலே இருந்துட்டு தமிழ்நாடு வந்த உடனே அந்த நேமோட TN அப்படின்னு அந்த வண்டியை பார்த்த உடனே அப்படி என்ன சொல்ல தெரியல எனக்கு. அங்கே வந்து MHE அந்த வண்டியை பார்த்துட்டு TN பார்த்த உடனே அப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோண்டா. அந்த போர்டெல்லாம் தமிழ் பார்க்கும் போது தான் கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஹைதராபாத்தில் நம்ம இறக்கின ரிசீவ்ட இந்த லெட்டரை வச்சு தள்ளி விட்றலாம். எனக்கு சிவகாசி படத்தில் பாண்டுரக்குள்ளே வச்சு தள்ளுவார், அந்த நினைப்பு தான் வருது. வார்த்தை எப்படி கொடுக்குறேன்.
எதுக்கடா தள்ளி விடுற அப்படின்னா ஆஃபீஸ் இங்கே தானே நம்ம லோடு எடுத்தோம். ஸோ அதனால் ஆஃபீஸில் வச்சுட்டு நம்ம நாளைக்கு போய் லோடு இறக்க வேண்டியதுதான். சில நேரங்கள் கழித்து இதனால இந்த ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறது வயசு நமக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. ஆஹா, அப்பயே நேராக காமிச்சிக்கோம், நேராக போயிருக்கலாமோ. நான் தான் அவசரப்பட்டு இதில் வந்துட்டோம். இங்கே ரோடு பிறகுல இங்கே ஒரு ரோடு போதா, ஆப்போசிட் ரோடு போய் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ட்டு நம்ம கம்பெனிக்கு வந்தாச்சு. அம்ம ஏன்டா, ஏன் ஒரு வீடியோ எடுக்க விடுறீங்களாயா? ஆனால் இந்த ரோடு புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அதாவது மற்ற ரோடுக்கு இந்த ரோடுக்கு டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். சென்டராக தான் ரோடு இருக்குது, இந்த பக்கம் தான் மண்ணாக இருக்கும். ஆனால் இது பாருங்கள், சென்டராக மண்ணுக்கு இந்த பக்கம் ரோடு இருக்குது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, சென்டராக அரிசியாக போட்டிருக்காங்களா. இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்டர், இன்னொரு 5-6 கிலோமீட்டர்லாம் கிடையாது, 2 கிலோமீட்டர் தான். பஸ் இந்த பக்கம் ரோடு போகுமா? பஸ் உங்களுக்கு தான், இதில் நேராக போகலாமா? ஆ ஓகே பஸ். நம்ம லோடை ஏற்றிட்டு வழியில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும், லோடு இறக்குற இடத்துல ஒரு பிரச்சனை என்னென்னா, 2 பிரச்சனை. சீக்கிரம் லோடு இறக்க மாட்டாங்க. ரெண்டாவது, வண்டி நிறுத்துறது. இங்கே பாருங்கள், இந்த கம்பெனியில் வந்து 6 மணிக்கு மேலே தான் உள்ள விடுவாங்களா, 6 மணிக்கு மேலே வெளியில் விட மாட்டாங்களாம். ஸோ இதான் டைமிங். இப்போ நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அதனால் கம்பெனிக்கு, அதாவது கம்பெனி கேட் இது கிடையாது, கம்பெனி கேட் அந்தாட்டு இருக்குது. சீக்கிரம் வந்து இங்கே நிறுத்திங்க அப்படின்னாங்க. இந்த பக்கம் கார் நிற்குதா, சரி எப்படி இருக்கிற மாதிரி, சரி எப்படி நிறுத்திடலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களேன். ஸோ நிறுத்துறதுக்கே வழி இல்லை. ஒன்று இது எடுக்கணும், இல்லை அது எடுக்கணும், எது எடுக்கிறதுனே தெரியல. இல்லை உரசாது உரசாது உரசாது. இது மோரா இல்லை தயிரான்னு கெஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது சட்னி. அதான் தண்ணி 6 லிட்டர் ஊற்று போல. காலைல 9 மணி ஆயிடுச்சு. நம்ம செக்யூரிட்டி நைட்டே சொன்னாரு, கம்பெனி சூப்பர் கம்பெனியாக இருக்குதுங்க, 9 மணிக்கு டான் வந்துருவாங்கப்பா, 1000 லோடு இறக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்று லோடு இறக்கலாம். ஆனால் கம்பெனிக்கு 9 மணிக்கு வந்த உடனே எல்லாம் டக்கு டக்குன்னு வந்தாங்க, பில்லை வாங்கினாங்க, போய் இட போட்டுனாங்க. அந்த இட போட போய் அடைச்சி போகிற ஒரு சம்பவம் அவர் தெளிவாக சொன்னார். இதில் வந்து இல்லை ரைட்டில் போப்பா, ரைட்டில் போனால் கொஞ்சம் ஒயின் ஷாப் போகிறோம், அங்கே பக்கத்துலேயே வேமெண்ட் இருக்கும். அந்த ஒயின் ஷாப் தான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. லேண்ட் மார்க் எதாவது சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் நான் மேப்பில் செக் பண்ணால் இந்த சைடு அந்த ஜேபியில் இதை சம்திங் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த ஜேபி வே பிரிட்ஜ் இந்த பக்கம் கிடையாது, ரைட்டில் ஒரு ஒயின் ஷாப் பார் இருக்குது. அதான் கன்ஃபியூஸ் ஆச்சு. நான் எங்கே பாலத்தாட்டியே போயிட்டேன், நம்பரும் இல்லை. அப்புறம் அங்கே மாதிரி நடந்து கம்பெனிக்கு வந்து மடி கேட்டு ரைட்டில் போ, நேராக பாலம் வரும், அதை தாண்டினா போ, அதை தாண்டி போ அப்படின்னாங்க. அப்புறமா போயிட்டு இடம் போட்டு வந்து இப்போ தான் விட்ருக்கேன், என்ட்ரி இப்போ தான் போட்டிருக்கேன், கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே போய் வயிற்றுக்கில் ஏதாவது ஒன்று போட்டு வந்துடலாம்னு பார்க்குறேன். ஹோட்டலில் காணேன், எங்கே இருக்குன்னு சொன்னாங்க ஹோட்டலில். ஓ, நேராக போகணுமா? நான் எனக்கு அந்த பட்டணத்தை பார்த்தோன்னே சாப்பிட்றசி போயிடுச்சுங்க. அது பார்த்தீங்களா, சட்னி, அதாவது பரவாயில்ல, சட்னி பாதி இருக்குது, மேலே தண்ணி இருக்குது பாதி பாதி. நான் வேற பக்கம் வாங்கினேன், செம பசி. சரி, சா பார்சல் எங்கள் டிரைவர் வாங்கினார் சொன்னார், வாங்கிட்டு வந்தார். பட்டணத்தை தூக்குற கிராஸாக இந்த கோபுரம் அதுக்கு கொஞ்சம் இவ்வளோதான் இருக்குது இந்த பருப்பு. மற்ற ஃபுல்லாகவே முக்கால்வாசி தண்ணி தான். அதாவது ஒரு 10% தான் பருப்பு, 90% வந்து தண்ணி தான், மஞ்சள் தண்ணி. சாப்பிட ஆசை வருமா? இந்த வருத்தப்படாத வாலி பிரசங்கம் படத்தில் இவர் சிவகரன் சொல்லுவார், பருப்பு கழுவி மீது தண்ணி இங்கே ஊற்றிருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஏற்றிட்டு வந்த மெட்டீரியல். ஸோ இது என்னன்னு எனக்கே தெரியல, பார்க்குறதுக்கு அலுமினியம் இது. ஆனால் என்ன இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதே மாதிரி இருக்கு நிறைய இரும்பு. ஸோ 11 மணி ஆகுது. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, இருங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாய் முடிச்சுட்டு, அதாவது இந்த ஒரு பாய், அதுக்கு மேலே அந்த ஒரு பாய், அதுக்கு மேலே நான் சொன்னல லோடு இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு வந்து இவ்வளோ பாய். இப்போ லோடு இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 9 மணிக்கு இறக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் மணி 11 மணி ஆயிடுச்சு. நான் நினச்சேன், சரி எப்படி லேட் ஆகிடும், 11 மணிக்கு யார் இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி பாயிண்ட்டுக்கு போயிட்டேப்பா அப்படின்னாங்க. லோடே இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சரிப்பா சரிப்பா சரி பாருங்க அப்படின்னாரு. இப்போ நான் என்ன நினச்சேன், சரி ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும் நினச்சேன். வித்தின் 10 செகண்ட் தான் ரெண்டு பேர்ல இறக்கிட்டாங்க. வளர்றல ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குங்க. அதாவது பாய் இப்போ காமிச்சில் ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம் போட்டு அதுக்கு மேலே பாயை போட்டு அது பாயை கலெக்டர் நிலம் நினச்சி பாருங்க. அப்படியே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அப்படியே மடிக்கல அப்படின்ட்டு மடிக்கவே முடியல. சரி என்ன பண்ணுறது, பாய் தூக்கி கீழே போட்டு பாய் கீழே மடிச்சுட்டு அப்புறம் உள்ள வந்து 2 பாய், அதுக்கு மேலே 1 பாய், அதுக்கு மேலே 2 கயிர். ஸோ ரொம்ப சிரமப்பட்டு படிச்சு ரொம்ப டயர்டாயிருச்சு. சரி இருந்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சொல்லல அப்படி தான். என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ரோடு இறக்கியாச்சு, இப்போ எம்டி போட்டிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ரெண்டு வழி. நான் ஃபர்ஸ்ட் காட்டணும் வந்தீங்க நேற்று நைட்டு, அது ஒரு வழி. நம்ம இதுலேருந்து பைபாஸ் எட்டி பிடிச்ச மாதிரி தான் பைபாஸ் தெரிஞ்சிருந்து இதுலயே வந்துருக்கு. மேப் காட்டுச்சு இதுலயும் வழி போகலான்னு, ஒரு 200 மீட்டர் அதிகமாக காட்டுச்சா, 200 மீட்டர்டா ஓனருக்கு சம்பாரிச்சு கொடுக்கலாம்டா அப்படின்றதுக்காக அதில் வந்தா அதில் பார்த்தா கடைசியில் ரோடு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் போகும்போது நம்ம இதில் தான் போவோம், போட்டு ரிசீவ்ட் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான். இப்போ மச்சானை பார்க்க போகிறோம். ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன தெரியுங்களா, நம்ம மச்சானுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று நைட்டே பிறந்துருச்சு, இன்றைக்கி வந்து தேதி வந்து 9. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் தான் பார்ப்பீங்க இந்த வீடியோ, ஏன்னா பழைய வீடியோவே பெண்டிங் இருக்கிறது, ஒரு 3 நாள் வீடியோவே போடல, பழைய போன நட வீடியோவே. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வரும் எனக்கு தெரிஞ்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதி 9, இன்றைக்கி தேதி 10, நேற்று 9, நேற்று தான் நைட்டு 11:00 மணிக்கு பிறந்துச்சு பொண்ணு. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக என்ன July 9, அட்லீஸ்ட் ஒரு July 28, July 29, இல்லை August 1 அந்த ரேஞ்சில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லேட் டிலே பண்ண கோச்சிக்காதீங்க, ஏன்னா கூட வர வரையா கேட்குறாரு எப்படின்னா இந்த 3 நாள் எப்படி வீடியோ போடுறீங்க எப்படி அப்படின்னாரா, நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னதுனால அந்த நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியல, இதே கூட வந்தால் தான் அது ஒரு அனுபவம் தெரியுது. ஸோ நம்ம கூட வந்தவர் என்னென்ன அனுபவப்பட்டாருன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வண்டிக்கு ஆசைப்பட்டு வந்தார், இப்போ வண்டிக்கே வர பிடிக்கல அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாரு. நான் விட்டுற சாமி நான் வீட்டுக்கே போகிறேன்டா அப்படின்னு இப்போ ரெடியாகிடுறாரு. அதே நம்ம வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்ப்பார், அதில் வந்து ஒரு எக்ஸைட் ஆகி அப்போ இப்போ லாரி டிரைவரில் ஜாலியாக இருக்காங்கடா, டபுள் போய் ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு நினச்சிட்டாரு போல். இப்படி போகிறதா அப்படி போகிறதா, இவன் ஈஸியாக சொல்லிடுற வண்டி இங்கே நிறுத்துறா அங்கே நிறுத்துறான்னு. ஆனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல போட்டு சொல்லவே மாட்டான். அதாவது ஃபஸ்ட்டு நின்று இடத்துலையாவது ஒரு கடை இருச்சு, ஆனால் அங்கேயே நிறுத்தலான்னு பார்த்தா இல்லை மச்சான் முன்னால் ஒரு பார்க்குக்கு இருக்கும் அங்கே நிழலாக இருக்கும் அங்கே போய் நிறுத்திக்கிட்டான்னு சொன்னான். ஃபஸ்ட் என்ன சொன்னால் முன்னாடி பங்க் இருக்குண்டா அங்கே டீசல் அடிச்சுட்டு அது தானே ஒன்று என்ன, ஸோ இதுதான் அந்த பார்க்கிங் நினைக்கிறேன், மேப்பில் இதாக லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து லெஃப்ட்டு திரும்பி உள்ளே போயிட்டு ஒரு இடம் இருக்குண்டா நிழலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கே எங்கே நிழலாகுது, பார்க்குற வண்டி எல்லாமே வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கேயாவது பரவாயில்ல ஓரளவுக்காவது நிழல் இருந்துச்சு, இங்கே நிழல் நல்லாயிருக்குன்னு சொன்னால் போனால் தான் தெரியும் எந்தளவுக்கு நிழல் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கானா, வண்டி மச்சா அங்கே போய் நிறுத்து நான் கூப்பிட்றேன், நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், நான் சொன்னல குழந்தை பிறந்திருக்கேன்ட்டு. ஸோ அந்த வேலையாக இருக்கேன்டா நான் முடிச்சுட்டு நானே கூப்பிட்றேன், இல்லை நான் அங்கே வரேன் அப்படின்னு சொன்னால் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுற நேரத்தில் கணக்கெலாம் எழுதுணுங்க, எனக்கு இந்த மண்டை பிச்சுக்கிற இதே தாங்க, அப்படியே கணக்கை எழுதுறதுக்குள்ளே சாணி தள்ள போகுது. ஓ இப்போ வண்டி எங்கே நிறுத்துறது, எங்கே எங்கே வெயிலாக இருக்குது, எங்கே நிழலாக இருக்குது, எல்லாம் வெயில் பட்டையக்கெல்லாம் போகுது. நேற்று வரைக்கும் மழை பெஞ்சு நல்லா, ஆனால் நேற்றுலாம் நாங்கள் ஆந்திராவில் இருந்தோம், இன்றைக்கி அடிக்கிற வெயில் பட்டை கிளப்புது, ஆனால் சென்னையில் வந்து மாட்டிக்கிட்டோம். நேற்றையும் சொன்னால் இங்கே நிறுத்தலாமா என்ன, நம்ம கணக்கு போட்டுட்ருக்கோம், நேராக ஆப்போசிட்டில் பாருங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ், எனக்கே தெரியுங்க இங்கே வந்தப்போ செம்ம கூத்தேர் எடுத்து போச்சு, ஒரு செகண்டு பயந்துட்டேன். அதனால நான் இப்போ வெளியில் போய் சொல்கிறேன், ஆர்டிஓ செக் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சு, அடுத்து இப்போ பெப்சி காட்டிகிட்டு இருக்காங்க எல்லா வண்டியும். என்னடா வண்டிக்கு மேலே என்ன ரெடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பில்லை செக் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் பில்லை செக் பண்ணுறேன் அப்படி இல்லை, ஆக்சுவலாக இல்லைங்க. ஆக்சுவலாக நான் கம்பெனி விட்டு வெளியில் வந்துட்டு என்ன நினச்சேன், நம்ம எப்பயுமே ரன்னிங்கில் தான் வீடியோ எடுப்போம், வண்டி விட்டு வெளியில் கம்பெனி விட்டு வெளியே வருவோம் அப்படி ரெண்டு வீட்டில் பேசிட்டு போவோம், இது நடந்துச்சு கம்பெனி உள்ள இது நடந்துச்சு, நாங்கள் இப்போ போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சினிமாட்டிக்காக ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும், அதாவது சினிமாவில் வர மாதிரி ஃபுல்லாக லைட் செட் பண்ணி அப்படியே கேமரா அப்படின்னு அப்படி ஒரு ஆக்ஷன் ஊஹூஹூ அப்படி நிற்கிற மாதிரி இல்லைடா, அப்படியே அது மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் வரலாம் அப்படின்னு நினச்சா, ஆனால் நமக்கு அதெல்லாம் வராது. ஸோ அதனால் கேஷுவலாக வண்டி ஹெட்லைட்டை வச்சு ஒரு ஒரு ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச லாரி ப்ளாகில் ஒரு சினிமாட்டி கட்டினு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம் இப்போ புதுசாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இந்த வியூ எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் வந்து கண்ணாடி வந்து சரியாக தெரியாது, அளவு தான் தெரியும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸோ கம் டு த பாயிண்ட்டு, இப்போ நம்ம வந்து பில்லை செக் பண்ணிட்டோம், அதாவது நம்ம எப்பயுமே பில்லு வாங்கினோடனே நான் புதுசாக இருக்கிறவங்க சொல்லிடுறேன், பில்லு வாங்கினோடனே முதல்ல இவே பில்லு செக் பண்ணிடணும். என்ன செக் பண்ணால் இவே பில்லில் இவே பில் கரெக்டாக இருக்கா, நம்பர் கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வண்டி நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் சரிங்களா, அது மெயின். செக் பண்ணிவிட்டு பில்லில் கரெக்டான பில்லா சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம தூக்கி வச்சுட்டு வண்டி வச்சு கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஹைதராபாத் டு சென்னை, நம்ம ரெகுலராக அதெல்லாம் ஓடுறேன். ஸோ அகேன் சென்னை போகிறோம் பார்க்குறோன்னு நினைப்பாங்க, இன்னும் நடுவோ வண்டி ஓட லைட்டை போட்டுவிட்டு இதை பண்ணிட்டு இருக்காடி அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன லோடு ஏற்றிருக்குன்னா ஸ்டீல் பைப் லோடு, ஆனால் அது இல்லை அது ஒரு காமெடி நினைச்சிங்க. நான் என்ன நினச்சேன் ஸ்டீல் பைப் லோடுனா நம்ம ஃபஸ்ட்டே ஏற்றிருக்கோம், ஹைதராபாத்தில் ஏற்றிருக்கோம், நம்ம மச்சா கூட வரும்போது மச்சா மாலை போட்டுருந்தா பிரியாணியில் சாப்பிட்டவே. ஸோ லோடு மட்ட அளவுக்கு வந்துச்சு, நானும் அதுதான் என் மைண்டில் இருந்துச்சு, சரி மட்ட அளவுக்கு வரும் நம்ம அப்படி பைப் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நினச்சேன். பாடிக்குள்ளே தாண்டா வரும்னா நான் நினச்சேன் சைட் ஆங்கிள் கீழே வருது பார்த்தீங்களா, ஒரு மட்டமாக வரும் நம்ம ஒரு ஃப்ரேம் போட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு மச்சான் சொன்னான். கடைசீட்டில் பார்த்தா கம்பெனி பரவாயில்லைங்க சீக்கிரம் சீக்கிரமாக ஓடிடுறாங்க, நேராக கம்பெனிக்குள்ளே வந்தேன்.
வந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் என்ட்ரி போட்டாங்க. சல்லுல உள்ளே போனேன், ஏ வெடை போட எடை போட்ட உடனே ஏபிசிடி மொதல் நாலு கூட இருந்துச்சு. எஃப் போனாங்க, எஃப் போயிட்டாங்க அங்கே செக்யூரிட்டி சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமாடுறாரு. உடனே கொண்டு நிறுத்தினா ரிவர்ஸ் விடு ரிவர்ஸ் விடுனாரு, கொண்டு போய் ரிவர்ஸ் கொண்டு நிறுத்தல, நிறுத்திட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாங்க. மச்சாங்கிட்ட மச்சான் வந்துட்டா கம்பெனிக்குள்ளே ரிவர்ஸ் விட்டு வண்டி நிறுத்திருக்கேன்டான்னு சொல்கிறேன், கூப்பிட்றாங்க இல்லைன்னு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நினச்சா. ஆ வண்டி எடுப்போய் அப்படின்னு உடனே நான் எந்திரிச்சு பார்க்குறேன், இங்கே லோடே ஏத்தல எப்போ பார்த்தாலும் மே பாருவே பார்த்துட்டு கீழே பாடுறேன் அப்படின்ல உள்ள அப்போதான் பார்க்குறேன், ஓ லோடு ஏற்றிட்டாங்களே இவ்வளோ தானே லோடு நினச்சா கொஞ்சம் தான் ஏற்றிருந்தாங்க. ஸோ வேறு பக்கம் போகணும் மாட்டுது அப்படின்னு நினச்ச போய் எங்கே போனோம் இடம் போட அவ்வளோதான் அப்படின்னாங்களா, அவ்வளோதானா இவ்வளோதான் லோடா, ஆக்சுவலாக லோடு எவ்வளோ தெரியுமா இருக்குது நம்ம காமிச்சல அவ்வளோதான் இருக்குது அஞ்சே டென்னு தான். ஸோ மச்சானுக்கு வந்து இந்த நடை நஷ்டம் தான். அதாவது நான் உங்களுக்கு புதுசாக பாருங்க சொல்லிடுறேன், நம்ம வண்டி எஃப்சி போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு நடை வந்துச்சு, ஃபஸ்ட்டு நடை எவ்வளோ சம்பவம் தெரியுங்களா, பெஜாராயிடுவீங்க கேட்டீங்களா, ரெண்டு டயர் பிளாஸ்ட்டு ரெண்டு டயர் கடை வாங்கி வந்து, அதாவது டயர் இஎம்ஐயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, டயர் இஎம்ஐயில் வாங்கி போட்டிருக்கா ஜீரோ காசு ஒரு ரூபா கூட காசு இல்லாமல். ரெண்டாவது டயர் பிளாஸ்டாக லோடு இறக்குற இடத்துல சம்பவம் நடந்து அதெல்லாம் பயங்கரமாக எல்லாமே பிஃபோர் வீடியோ இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், நம்ம வியூஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் மனசுக்குள்ள லைக் பண்ணியிருக்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கு. சரி ஓகே நம்ம கிளம்ப பார்த்து கேட்குறாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிறோம், வாங்க வாங்க போகலாம் டைமாகுங்க. மச்சான் வேறு மச்சான் சீக்கிரம் வாடா, டீசல் அடிக்கிறே ரொம்ப நேரம் லேட் பண்ணாத அப்படின்னா நான் எங்கேயும் லேட் பண்ணலாம் மச்சான், இந்த வீடியோக்கு தான் பார்த்தா மச்சான் மச்சான் சாரிடா, ஏன்னா இந்த ஒரு வாரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், நம்ம வட்டின்னால தாண்டா முடியும் மற்ற வட்டியெலாம் இது மாதிரி நிறுத்தி பண்ண முடியாது, இல்லை நம்ம ராக்கிடா நம்ம குழந்தடா அப்படின்ற ஒரு இது தான். சரி ஓகே சென்னை இந்த ரோடு தாங்க பயங்கர அக்ரெசிவாக இருக்குது, இது கம்மியவனும் நிறையா அந்த பக்கம் இருக்குது, அதான் ஸ்டோரேஜ் ஆஃப்டோ கண்ட்ரோலு இப்போயே எடுக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ தூரம் ஆகி போச்சு இல்லை, இதுவே கிட்டத்தட்ட 2 GB ஆகிடும், இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் நோத்து இல்லை, நிறையா வீடியோ இப்போ கட் பண்ண போகிறேன். மணி சரியாக 11 மணி ஆயிடுச்சு, இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம ஹைதராபாத்லேருந்து நலகொண்டா ரோடு திரும்பவும் பார்த்தீங்களா, ஸோ இப்போ தான் அந்த ரோடை திரும்பி அப்படி நேராக போயிட்டுருக்கோம். இப்போ வழியில் என்ன ஒன்றுன்னா தூக்கம் கட்டுது அப்படின்னு சொல்ல மாட்டேன், அட எப்போ திரும்பாங்க நான் வீட்டில் தூங்குனதுக்கு வரும்போது பஸ்ஸில் சரியாக தூங்கலை, அப்புறம் அடுத்த நாளும் தூங்கலை, நேற்று வெறும் 2 மணி நேரம் தான் தூங்கினேன். என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா கேஸ் இப்போ நீங்கள் நைட்டு ஓட்டுறீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிங்க, அதான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய்க்கலாம், போய் நிறுத்திட்டு அங்கே தூங்கிக்கலாம், நேராக பார்டருக்கு போயிடலாம் ஆந்திரா பார்டரு போய் படுத்துவங்கலாம், இன்கேஸ் தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அங்கே போய் தூங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே போடியே பொறுமையாக போகலாம் நம்ம. அச்சா தூங்க அது பிரச்சனை இல்லை, எங்கேயாவது வண்டி நிறுத்திட்டு சேஃபாக வண்டி நிறுத்திட்டு தூங்க. வாழையில் அதான் வரேன், ஏன்னா நான் ஒரு டிரைவர் தான் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம அன்சேஃபாக நிறுத்த மாட்டேன், சும்மா தான் இந்த இடத்துல ஓரம் கட்டிட்டு அங்கேயே தூங்குவோம்டா அப்படி யாரும் தூங்க போகிறது இல்லை, நம்மளும் மொதல் வண்டி சேஃபு மெட்டீரியல் சேஃபு டீசல் பெட்ரோல் இல்லை பேட்டரி எப்பவுமே சேஃபாக தான் நம்ம தூங்குறோம். ஏன்னா பேட்டரியே பர்டிகுலராக சொல்லணுன்னா உங்களுக்கு தெரியலன்னா நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம பெங்களூரில் லோடு இறக்க போய் ஒஸ்கோட்டாவில் லோடு இல்லை இறக்குறேன்னு சொல்லிட்டு இறக்கலை, நாளைக்கு இறக்குறேன்னு சொல்லிட்டாங்க, சரி இறக்குறாங்களே அப்படின்ட்டு கம்பெனி கொஞ்சம் முன்னாடி நிறுத்திட்டு தூங்கணும், எப்போ 12 மணிக்கு தூங்கணும், 4 மணிக்கு பேட்டரி திருடிட்டாங்க, 2 பேட்டரி திருடி அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக சரியான சம்பவமாகி லோடு இறக்க மாட்டேன்னு சொல்லி அடுத்த நாள் இறக்கி பயங்கரமான சம்பவமாகி போச்சு. ஸோ அதோட வீடியோ லிங்க்கு உங்களுக்கே தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்ட்டு, ஸோ பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகே அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன் அப்போ பார்ப்போம், நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கும் வந்திருக்கா, டே நீ சொன்னாலே எங்களை ஒன்றும் பண்ணலை ரொம்ப இது பண்ணாது அப்படி இல்லை யாரும் நினைக்காதீங்கப்பா, நிறைய பேர் கம்மண்டில் கழிவு ஊற்றுறீங்க எதுக்கு தான் திட்டுறீங்களோ தெரியல, நான் ஏற்கனவே ஒரு லைவில் சொன்னேன் எதுக்கு ப்ரோ எதுக்கு நண்பா இந்த மாதிரிலாம் திட்டுறீங்க, ஒரு வீடியோ பிடிச்சா பாருங்கள் தள்ளி விட்ருங்க, ஏன்னா எல்லா கிரியேட்டரும் இப்போ என்ன இல்லை பொதுவாக எல்லா உள்பட எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறாங்க, யாரும் சும்மா எடுத்து வீடியோ எடுத்து போடல, லாரி ஃபீல்டு நிறைய இருக்குது, அதை நான் ஒவ்வொன்றா சொல்லணுன்னா சொல்கிறேன் நான்